மாடை சுமக்கிறது, மாடை வெட்டுறது, மாட்டுக்கறி சாப்பிட்றது, இதனாலேயே வந்து மாட்டுக்கறி சாப்பிட்றோண்டாவன் அப்படின்ற ஒரு கெட்ட பேர் நமக்கு. மாட்டுக்கறி சாப்பிட்றவங்க கூட பக்கத்தில் உட்காராத, மாட்டுக்கறி சாப்பிட்றவங்க கூட நிற்காத, மாட்டுக்கறி சாப்பிட்றவங்க உடம்பு உடல் வந்து அழுக்கானது, கெட்ட நாற்றம் வீசும். ஆனால் அதையும் மீறி நான் தொடர்ந்து மாட்டுக்கறி சாப்பிட்டுட்டே இருப்பேன் நான். ஏன்னா மாட்டிறைச்சி என்பது வெறும் உணவு மட்டும் அல்ல, ஒரு எதிர்ப்பின் அரசியல் அப்படின்னு நான் நம்புகிறேன் நான். ஏன்னா அம்பேத்கர் வந்து அவருடைய கொள்கைகளில், ஏழு கொள்கையில் மாட்டிறைச்சி உண்ணாதீங்கன்னு தான் சொல்கிறாரு. மோல் அடிக்காதுன்னு சொல்கிறாரு, மாட்டிறைச்சி உண்ணாதுன்னு சொல்கிறாரு. ஆனால் என்னுடைய சூழலில், நான் வாழ்கிற இடத்துல ஒரு உணவு வந்து ஒருத்தனை வந்து தீட்டாகவும், ஒரு உணவு வந்து ஒருத்தனை வந்து ரொம்ப மோசமான ஆளாகவும் பார்க்குதுன்னா, நான் அதை ஏன் நான் செய்யக்கூடாது அப்படின்ற திமிர் கோபம் எனக்கு வருது. நாலு பேர் உட்கார்ந்து சாப்பிட்றப்போ நான் வேணுன்ட்டு மாட்டிறைச்சியை, மாட்டு பீஃப் ரைஸை சொல்லி சாப்பிடக்கூடிய ஒரு மன தைரியத்தை நான் வர வச்சுப்பேன். ரொம்ப கடினமாக தான் இருக்கும் அது. என்னுடைய தட்டிலேருந்து பரிமாறு, எல்லாரும் உட்காந்து சாப்பிட்றப்ப நான் பீஃப் ரைஸ் சொல்கிறப்போ என் தட்டிலிருந்து அரிசி யாரும் எடுக்கவே மாட்டாங்க. ஆனாலும் நான் வேணுன்ட்டு அதை சொல்லி தான் நான் சாப்பிடுவேன். ஏன்னா அது நம்முடைய எதிர்ப்பின் அடையாளமாக இருக்குது. இப்போ அந்த உணவு, நம்ம சாப்பிட்ற உணவு, நம்முடைய இருப்பிடம், உடை, இது எல்லாமே அரசியலாக ஆக்கப்படுது, அரசியலாக மாற்றப்படுது.